வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்கார்ன் ஹட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மிக்ஸி ஜாரோட பிளேட் எந்த செலவும் இல்லாமல் வீட்லேயே எப்படி ஷேர் பண்ணலாங்கிறது பார்க்கலாங்க. நான் ஒரு 3 மெத்தட் சொல்கிறேங்க. இது மூணுத்தில் நீங்கள் எது ட்ரை பண்ணாலும் நல்ல உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிக்ஸி பிளேட் ஷேர் பண்ணுறதுக்கு முதல் மெத்தடில் நான் வந்து கல்லுப்பு எடுத்துருக்கேங்க. வீட்டில் எப்பயுமே யூஸ் பண்ணுற சாதாரண கல்லுப்பு தான். கல்லுப்பு ஒரு 5 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேங்க. உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. நேரம்லாம் அரைக்க தேவையில்லைங்க, ஜஸ்ட் ஒரு நிமிஷம் அரைச்சாலே போதும். இப்போ நான் கல்லுப்பு ஒரு 5 ஸ்பூன் எடுத்துட்டேங்க. இதை நம்ம இப்போ அரைச்சிடலாம். இந்த மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தட் வந்து மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா ஒரு 10 ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலே போதுங்க. அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணிட்டே வரலாம் அதே ஷார்ப்னஸை. இந்த உப்பை வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க. இதை நான் வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நான் வாஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காண்ணிக்கிறேன். இங்கே பாருங்களேன், நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது எனக்கு. இருக்கல ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. வீட்டில் இருக்க உப்பு வச்சே நீங்கள் பிளேடு வந்து ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நாம் இப்போ அடுத்த மெத்தட் பார்ப்போம். இப்போ செகண்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2 முட்டை ஓடு எடுத்துக்கிட்டேங்க. உங்களோட மிக்ஸி ஜார் வந்து பெருசுன்னா அதுக்கேற்ற மாதிரி 3, 4, 5 முட்டை ஓடு எடுத்துக்கோங்க. என்னோடய மிக்ஸி ஜார் ரொம்பவே சின்னது, அதனால் நான் 2 முட்டை எடுத்துக்கிட்டேன். இது வந்து நல்ல வெயிலில் வந்து நல்லா காய வச்சுருங்க, நல்லா ட்ரை ஆகணும். இப்போ இருக்க வெயிலுக்கு ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் நீங்கள் வெயிலில் வச்சாலே போதும், இந்த எக்ஸ்ஷெல் வந்து நல்லா வந்து ட்ரை ஆகிடும். இதையும் நான் ஒரு நிமிஷம் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இங்கே பாருங்க, நல்லா பவுடர் ஆகிடுச்சு. இதுவே நல்ல ஷார்ப்னஸ் தரும் உங்களுக்கு. கண்டிப்பாக இது வந்து நல்லா க்ளீன் பண்ணுங்க. நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம திரும்ப ஒரு தடவை அரைச்சி எடுப்போம். ஸோ எங்கேயாவது சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் மாட்டியிருந்தாலும் அதுவும் வந்துடும். தண்ணி ஊற்றி ஒரு 30 செகண்ட்ஸ் கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ பாருங்க, நான் திரும்ப வாஷ் பண்ணிட்டேன். நல்லா எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் நான் இன்னொரு மெத்தட் கூட சொல்கிறேன், இது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்ட் மெத்தட் நம்ம இப்போ பார்ப்போம். தேர்ட் மெத்தடில் நான் அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கிட்டேங்க. இது வந்து கடைகள்லேயே கிடைக்கும் உங்களுக்கு நிறையா. அலுமினியம் ஃபாயில் வந்துட்டு சும்மா கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம இப்போ சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துப்போங்க. ஜஸ்ட் நாலாக கிழிச்சு நீங்கள் அப்படியே பால் மாதிரி போட்டாலும் பரவாயில்ல, இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டியாக போட்டாலும் பரவாயில்ல. இதை அப்படியே சின்ன சின்ன பீஸாக நம்ம போட்டுக்குவோம். ஈவன் சிசர்ஸ் கூட நீங்கள் வந்து அலுமினியம் ஃபாயில் வச்சு நம்ம ஷேர் பண்ண முடியுங்க. அதை நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ போடுறேன், அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எல்லாமே நான் எடுத்துக்கிட்டேங்க. இதையும் வந்துட்டு நம்ம ஒரு 1 மினிட் நம்ம வந்து அரைச்செடுத்துக்கலாம். 1 மினிட் அரைச்சாச்சுங்க. இது வந்து ரொம்ப ஃபைனாலாம் பவுடர் ஆகாது, இது ஜஸ்ட் இன்னும் சின்ன சின்னதாகும் அவ்வளோதான். இது வந்து நீங்கள் ஒரு 3 டைம்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா அலுமினியம் ஷீட் வந்து நம்ம எப்படி எடுத்துட்டோம், நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். இன்னொரு 3 டைம்ஸ் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு டைம் நான் இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் கேப் விட்டு ஒரு 3 டைம் நம்ம ஜஸ்ட் ஒரு சுற்று விட்டுருலாங்க. ஒரு 1 மினிட்டுக்கும் கம்மியாக வச்சதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிக்கணுங்க. நான் ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த ஜாரில் தண்ணி ஊற்றி நான் அப்படியே ஊற வச்சுட்டேன். ஏன்னா அதில் ஏன் மாட்டிகிட்டு இருந்தால் அது அப்படியே மிதந்து மேலே வந்துடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிளாக தெரியும், மேலே அப்படியே மிதந்து வந்துடும். இப்போ அந்த தண்ணி கிளியர் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கேங்க. ஒரே ஒரு சுத்து மட்டும் இப்போ நம்ம ஓட்டி எடுத்துடலாம் மிக்ஸியில். சின்னதாக எதாவது மாட்டிகிட்டு இருந்தாலும் வந்துடுங்க. இப்போ பாருங்களேன், உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த 3 மெத்தடில் எந்த மெத்தட் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குங்க. வீட்லேயே எந்த ஒரு செலவும் இல்லாமல் மிக்ஸி பிளேடை நம்ம ஷேர் பண்ணிக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷாப்பிங் வ்ளாகில் உங்களை மீட் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் பாப்கார்ன் ஹட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.